டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் அமைப்பு, அதை நாங்கள் ஒரு பெரிய திரையில் காட்டுவோம் என்று அறிவித்ததற்கு பிறகு யூனிவர்சிட்டி முழுவதும் மின்தடை ஏற்படுத்தப்பட்டு அது தடை செய்யப்பட்டது. உங்களுடைய நாட்டில் மோடி முதல்வராக இருந்தபோது குஜராத் மாநிலத்தில் அவருடைய அதிகாரத்துக்குட்பட்ட மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பை அவர் ஏன் தட்டி கழித்தார்? ஆவணப்படம் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது என்று மோடி அரசு கருதுமானால் ஏன் தங்களிடம் உள்ள ஆதாரங்களை வைத்து பட்டியலிட்டு படங்களை காட்டி இதெல்லாம் இப்படி காட்டப்பட்டது, இந்த ஆவணப்படத்தில் இவை யாவும் உண்மைக்கு புறம்பானவை, இதோ இருக்கிறது உண்மையாக அங்கே நடந்தது என்ன என்று ஏன் சொல்லக்கூடாது? அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு அடக்குமுறை செய்வது ஏன் என்பது முக்கியம். அப்படி என்றால் உங்கள் பக்கத்தில் உண்மையை எதிர்கொள்ள துணிவில்லை, உங்களிடமும் உண்மை இல்லை என்பதுதான். ஒரு வன்முறை காவல்துறையின் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் 3 நாட்கள் தடையற்று நடக்குமா? இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியும். நாங்கள் ஒரே ஒரு இடத்தில் தோற்றுவிட்டோம் எங்க என்றால் we failed to manage the press என்று சொல்கிறார் யார்? நரேந்திர மோடி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2002 பிப்ரவரி இறுதியிலும் மார்ச் 1 என்றும் குஜராத் மாநிலத்தில் அதன் தலைநகர் அகமதாபாத்திலும் மற்ற இடங்களிலும் நடந்த இஸ்லாமியர்களுக்கு எடுத்து எதிரான வன்முறை வெறியாட்டத்தை பற்றிய பிரிட்டிஷ் அரசு செய்த விசாரணையின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட அறிக்கையின் மீது தயாரிக்கப்பட்ட 2வது ஆவணப்படம் நேற்று வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே முதல் பகுதி வெளியாகி அது தொடர்பான எந்த விதமான இணைப்பும் லிங்க் எங்கே இருந்தாலும், அது ஒரு இதில் ட்விட்டரில் வந்தாலும் சரி, இல்லை வேறு எதில் வந்தாலும் சரி, அதனை உடனடியாக நீக்குங்கள் என்று யூடியூப்புக்கும் ட்விட்டருக்கும் இந்திய ஒன்றிய அரசினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கொடுத்த அந்த தடை உத்தரவின் அடிப்படையில் நீக்கப்பட்டன. நேற்று 2வது பகுதி அந்த வன்முறை வெறியாட்டம் எப்படியெல்லாம் நடந்தது, அது யார் யாரெல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றிய இன்னும் விரிவான அந்த உண்மைகளுடன், ஆதாரபூர்வமான உண்மைகளுடன் 2வது பகுதி வெளியானது. அதை இந்தியாவில் எங்கும் போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருந்த காரணத்தினால் அது வெளியாகவில்லை. ஆனாலும் உலகெங்கிலும் அது வெளியிடப்பட்டது. உலக நாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லோரும் அதை பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் இந்தியாவில் நடந்த அந்த வன்முறையை பற்றி பார்க்க முடியாமல் தடை செய்துவிட்டது மோடி அரசு. ஆனால் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் அமைப்பு, அதை நாங்கள் ஒரு பெரிய திரையில் காட்டுவோம் என்று அறிவித்ததற்கு பிறகு அந்த பகுதி முழுவதும் யூனிவர்சிட்டி முழுவதும் மின்தடை ஏற்படுத்தப்பட்டு அது தடை செய்யப்பட்டது. ஆனாலும் மாணவர்களும் மற்றவர்களும் தங்களுடைய அலைபேசியின் வாயிலாக அதை பார்த்தார்கள். அப்படி பார்த்தவர்கள் மீது கல்வீசப்பட்டிருக்கிறது, ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்திலேயே கல்வீசப்பட்டிருக்கிறது. அதனை எதிர்த்து மாணவர்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வாயிலிருக்க வந்துட்டு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கேரளத்திலும் பல இடங்களில் இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று சேர்ந்து அதை திரையிட்டிருக்கிறார்கள், அங்கேயும் நடந்திருக்கிறது. இங்கே எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், மோடி அரசு இந்த ஆவணத்தை பற்றி சொல்லும் பொழுது அது இந்தியாவினுடைய பெருமையை சிதைக்கக்கூடிய ஒரு பரப்புரை, இந்தியர்களுக்கு எதிரான ஒரு காலனிய ஆதிக்க மனோபாவத்தினுடைய வெளிப்பாடு என்றெல்லாம் சொல்லி அயலுறவு அமைச்சகத்தின் வாயிலாக ஒரு பதிலை தந்தது. நமது கேள்வி இதுதான், அந்த
ஆவணப்படம் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது என்று மோடி அரசு கருதுமானால், ஏன் தங்களிடம் உள்ள ஆதாரங்களை வைத்து பட்டியலிட்டு படங்களை காட்டி இதெல்லாம் இப்படி காட்டப்பட்டது, இந்த ஆவணப்படத்தில் இவை யாவும் உண்மைக்கு புறம்பானவை, இதோ இருக்கிறது உண்மையாக அங்கே நடந்தது என்ன என்று ஏன் சொல்லக்கூடாது? அதுதானே முறை. ஆனால் அந்த ஆவணப்படத்தையே காட்டுவதற்கு இந்தியா முழுவதும் தடை. சமூக ஊடகங்கள், ட்விட்டர், யூடியூப் எதிலும் போடக்கூடாது, அதனுடைய இணைப்புகள் பகிரக்கூடாது என்று சொல்லி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு அடக்குமுறை செய்வது ஏன் என்பது நமது கேள்வி. அப்படி என்றால் உங்கள் பக்கத்தில் உண்மையை எதிர்கொள்ள துணிவில்லை, உங்களிடமும் உண்மை இல்லை என்பதுதான். பாஜகவின், ஆர்எஸ்எஸ்ஸின், அதனுடைய பல்வேறுபட்ட சங் பரிவார அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் போன்றவை நடத்திய அந்த அராஜகம் அவர்களுடைய அரசியலை, கொள்கையை அப்பட்டமாக வெளிப்படுத்திய இடம்தான் அந்த கோத்ரா ரயில் எரிப்பை தொடர்ந்து 2002 பிப்ரவரி 27, 28 மார்ச் 1 நடந்த அந்த கலவரம். அதை கட்டுப்படுத்த தவறினார் மோடி, அவரே அதற்கு பொறுப்பு என்பதுதான் அந்த ஆவணம் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இங்கே உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது அவர்களுக்கெல்லாம் எந்த தொடர்பும் இல்லை என்று. சிறப்பு புலனாய்வு குழு அடுத்த அறிக்கையின் அடிப்படையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம், இவர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வன்முறை காவல்துறையின் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் 3 தடையற்று நடக்குமா? இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. மாறாக பல்வேறுபட்ட வழக்குகள், குஜராத் கலவரம் தொடர்பான வழக்குகளில் அதை தூண்டிவிட்டு நடத்தியவர்கள் பலரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் தான். அதில் ஈடுபட்ட ஒரு அம்மையாருக்கு கூட இவர்கள் கல்வி அமைச்சராக பின்னாளில் பதவி அளிக்கப்பட்டார். எனது கேள்வி என்னவென்றால், எதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள்? உங்கள் மீது தான் குற்றம் இல்லை, உங்களை குற்றம் சுமத்தி எடுக்கப்பட்ட அந்த ஆவணப்படம் போலியானது, பொய்யானது, பரப்புரை, காலனிய மனோபாவத்தை கொண்டது என்றெல்லாம் கூறுவது உண்மையானால், இவர்கள் தண்டிக்கப்பட்ட எல்லோரும் ஏன் உங்களுடைய கட்சியையும் அமைப்பையும் இயக்கத்தையும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்? இதற்கு என்ன பதில்? அதுதான் பதில் இல்லை. எனவே நீங்கள் பொறுமுகிறீர்கள். இதை எப்படியாவது இந்தியாவுக்குள்ளாவது இந்த உண்மை வெளிவராமல் தடுத்து விடலாம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அதையும் மீறி அது வெளிவருகிறது. இதுதான் இங்கே முக்கியம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், நீங்கள் உண்மையானவர்களாக மக்களின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், அன்றைக்கிருந்த பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி ஜாக் ஸ்ட்ரா கூறியதைப் போல, எனது தொகுதியில் வாழும் மக்களினுடைய கவலைகளுக்காக நான் அதை உண்மையை வெளிக்கொணர வேண்டிய கட்டாயமும், அந்த மக்களினுடைய உறவினர்கள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியமும் பிரிட்டிஷ் அரசுக்கு இருந்தது என்று சொன்னாரே, உங்களுடைய நாட்டில் மோடி முதல்வராக இருந்தபோது குஜராத் மாநிலத்தில் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பை அவர் ஏன் தட்டி கழித்தார்? கொல்லப்பட்டவர்கள் யாராவது அந்த கோத்ரா சம்பவத்தில் தொடர்புடையவர்களா? அதற்கும் தனியாக வழக்கு நடந்தது, அதிலும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு, கலவரத்தில் ஈடுபட்டவர்களால் கொல்லப்பட்டவர்களுக்கு அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் என்ன தொடர்பு? எதுவும் இல்லை. அவர்கள் உங்களை பொறுத்தவரை செய்த ஒரே குற்றம் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களாக பிறந்ததுதான். அதுதான் ஒரு எம்பி உட்பட 3000 மேல் அடித்தும் வெட்டப்பட்டும் கொளுத்தியும் கொல்லப்படுவதற்கான ஒரே அடிப்படை. இந்தியா என்கின்ற மதச்சார்பற்ற நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், கண்டுகொள்ளாதீர்கள் அட் த மன்லீஸ் தர் ஆங்கர் என்று சொன்னதாக
அவர் பேசிய போது இருந்த ஒரு உயர் அதிகாரி சொன்னார், ஆனால் அதெல்லாம் ஆதாரம் இல்லை என்று மறுக்கப்படுகிறது. ஆதாரம் இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காகவே உண்மை பொய்யாகி விடாது. நேரடியாக அவர்களை குற்றச்செயலில் தொடர்பு படுத்தக்கூடியவில்லை என்றாலும் நடந்த நிகழ்வுகள் அவருக்கு அதில் தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் நிரூபித்தன. எனவேதான் சீஃப் மினிஸ்டர் மோடி இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரயாட்ஸ் அண்ட் வயலன்ஸ் இன் அகமதாபாத் அண்ட் அதர் பிளேசஸ் என்று அந்த ஆவணப்படத்தினுடைய செய்தி கூறுகிறது. அதுதான் முக்கியம். எதற்கு பயப்படுறீங்க நீங்கள்? இங்கே கிளீன் சிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதையே நீங்கள் வந்துட்டு திருப்பி சொல்ல வேண்டியது தானே? இதற்கு தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு? பயம். இரண்டாவது, நோக்கம் கற்பிக்க முற்படுகிறார்கள் சில புத்திசாலிகள், புத்திஜீவிகள், உயர் பதவியில் இருப்பவர்கள். பிரிட்டிஷ் ரொம்ப யோக்கியமா என்று கேட்கிறார்கள். பிரிட்டிஷ்காரனும் அவனுடைய காலனி ஆதிக்க காலமும் வந்துட்டு யோக்கியமா இல்லையா அப்படின்றத பற்றி நாம் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அது வரலாற்றில் இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. காந்தின்ற ஒரு படம் வெள்ளைக்காரனால் எடுக்கப்பட்டு அந்த படத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி முழுமையாக காட்டினார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு உத்தரவிட்ட அந்த கவர்னர் ஒரு சீக்கியரால் படுகொலை செய்யப்பட்டார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்டது. அவருக்கு இந்த நாடு மரியாதை செலுத்துகிறது. பழிக்கு பழி என்பதற்காக அல்ல, அப்பாவி மக்களை கொன்ற உனது அதிகார வெறியை நாங்கள் மன்னிக்கவில்லை என்கின்ற அந்த மக்களினுடைய மனோபாவத்தின் வெளிப்பாடு. அந்த சீக்கியர் அந்த ஆளுநரை சுட்டுக் கொன்றது, இங்கிலாந்திலேயே சென்று சுட்டுக் கொன்றது. அதை நாம் மிகப்பெரிய ஒரு வீரச் செயலாக கருதுகிறோம். ஏனென்றால் அங்கே நடத்தப்பட்ட காலனி ஆதிக்க வெறியாட்டத்திற்கு கான பதிலடி. அதுதான் முக்கியம். எனவே வரலாறு என்பது அந்த வரலாற்றில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களையும் அப்படியே தான் கொண்டாந்து காலம் காலமாக காட்டிக்கொண்டே தான் இருக்கும். டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிராக இந்திராகாந்தி அம்மையார் கொல்லப்பட்டதற்கு பிறகு சீக்கியர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினருடைய தூண்டுதலின் பேரில் பங்கேற்பின் வாயிலாக நடந்த மாபெரும் கலவரம், 10,000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டதாக சொல்வார்கள். அதை மட்டும் இந்த நாடு என்ன கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதா என்ன? யாரும் மறைக்க முற்படவில்லையே, நீங்கள் ஏன் மறைக்க முற்படுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அந்த ஆவணப்படத்தை எடுத்தவர்களே கேட்டிருக்கிறார்கள், நீ ஏன் பதில் சொல்லவில்லை? அந்த புலனாய்வு நடக்கும் பொழுதே அதில் இருந்த ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர், அப்பொழுது சிஎம்மாக இருந்த நரேந்திர மோடி அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறார். அப்பொழுது எதற்கும் மோடியால் பதில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் ஒரே ஒரு இடத்தில் தோற்றுவிட்டோம், அது எங்கே என்றால் வி ஃபெயில்டு டு மேனேஜ் த ப்ரெஸ் என்று சொல்கிறார். யார்? நரேந்திர மோடி. நாங்கள் ஊடகத்தை கையாள தவறிவிட்டோம், அதுதான் எங்களுடைய தோல்வி என்று சொல்கிறார். அதான் இப்போ கையாளுறாங்க. அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தடை 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 என்று போடுகிறார்கள். தடையின் மூலம் உண்மையை இந்த நாட்டிற்கு வெளியே நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் நேற்று ஜேஎன்யூவில் கூடிய அந்த மாணவர்கள் உடைத்தெறிந்திருக்கிறார்கள். கேரளாவில் உடைந்தெறிந்து இன்னும் பல்வேறுபட்ட இடங்களிலும் கூட அது நிகழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் வரலாற்றின் மூலம் கற்க வேண்டிய பாடத்தை மானுடம் கற்றாக வேண்டும். இங்கே ஈழத்தில் கூட ஒரு மாபெரும் இன அழித்தல் நடந்தது. 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்றார்கள். அதற்காக இன்றளவும் தமிழினம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த படுகொலையை முன்னின்று நடத்தியவர்கள் ராஜபக்சே சகோதரர்கள் எல்லோரும் இன்றைக்கு நாடற்றவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இனப்படுகொலையை செய்தவர்கள் தனித்து நின்று செயல்படவில்லை. இந்தியாவினுடைய முழுமையான ஆதரவு, ரஷ்யா சீனா போன்ற நாடுகளினுடைய ஆயுத ஒத்துழைப்பு, ஈரான் போன்ற நாடுகளினுடைய ஆயுத ஒத்துழைப்பு அவர்களெல்லாம் அள்ளி தந்தார்கள். அதையெல்லாம் வைத்து தான் தமிழர்களை கொன்று குவித்தார்கள். அது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் அல்ல, தமிழர்களை முழுமையாக துடைத்தறியக்கூடிய ஒரு திட்டமிட்ட வன்முறை என்று போர் என்று நாம் சொன்னோம்.
விசாரிக்க கூட அஞ்சுகிறது இன்று வரை ஸ்ரீலங்கா அரசு. ஒரு பொது விசாரணைக்கு அது தயாராக இல்லை. அதனால் 12 காலம் ஆகிவிட்டதே என்பதற்காக தமிழினம் ஒன்றும் அப்படியே ஓய்ந்து போய் ஒதுக்கி முக்காடு போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விடவில்லை. இன்றைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்கொன்றும் காலவரையறையெல்லாம் கிடையாது. அதுபோலத்தான் சாதாரணமாக வன்முறையில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் காவல்துறையை வைத்து தடுக்க வேண்டியவர்கள் தடுக்காமல் அவருடைய கைகளை கட்டி போட்டவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லையே. அதுதான் உலகம் எழுப்பக்கூடிய கேள்வி, உண்மை எழுப்பக்கூடிய கேள்வி. குஜராத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், இந்த நாட்டில் எந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், திடீரென்று வானத்திலிருந்து குதித்தவர்கள் எல்லாம் தோன்றியவர்களும் அல்ல, தொன்று தொட்டு இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மக்கள்தான். அதை விடுதலை போராட்டத்தின் போது அந்த இந்து முஸ்லீம் என்கின்ற அந்த பிரிவினை முடக்கம் அரசியல் ரீதியாக எழுப்பப்பட்ட போது எதிர்த்து நின்ற ஒரு நாடாகவே இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று சொன்ன மாபெரும் தலைவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய பிரிக்க முடியாத அங்கம் என்று தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்பு அவர்களுடைய துணை அமைப்புகளை வைத்துக்கொண்டு தடையற்று வித் அட்மோஸ்ட் இம்யூனிட்டி நடத்திய வன்முறை செயல்தான், வெறியாட்டம் தான் குஜராத் கலவரம் என்பது. எனவே மோடி அவர்களே, வரலாற்றில் உங்களை புதுப்பித்து கொண்டெல்லாம் நீங்கள் பதிய முடியாது. நடந்தது நடந்தது தான், நீங்கள் என்ன செய்தீர்களோ அது அப்படியே தான் பதிவாகி வெளியே வரும். அதைத்தான் இந்த ஆவணம் காட்டுகிறது. இது இந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அந்த வாய்ப்பு தடையின் மூலம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு காலம் நிகழும்? ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இது கட்டாயம் வெளியே வரும். அவ்வாறு வெளியே வந்து அதன் மூலம் மறு விசாரணை செய்யப்பட்டு அதன் பிறகு உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தவர்கள் தண்டிக்கப்படும் போதுதான் இப்படியான ஒரு வன்முறை அதிகாரத்தில் இருப்பவர்களால் அப்பாவி மக்களின் மீது ஏவி விடப்படுவதை தடுக்க முடியும், நிகழாமல் தடுக்க முடியும். அதுதான் நிலைமாற்ற நீதி, டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ். எந்த இடத்தில் உண்மைக்கு புறம்பாக ஒன்று நடந்ததோ அது அதற்கு மேல் நடக்காத வண்ணம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது தான் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்பது. ஐநா மனித உரிமை மன்றம் அதன் பிரகடனங்கள் வலியுறுத்தும் வார்த்தைகள் இவை. அந்த நிலைமாற்ற நீதி இந்த நாட்டில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த ஆவணம் வெளியாக வேண்டும். அதன் மூலம் உண்மையில் நடந்தது என்ன, யார் குற்றவாளிகள், அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதற்கு பொறுப்பாக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் நடக்க வேண்டும், அதுதான் மக்களினுடைய குரலாக ஓங்கி ஒலிக்க வேண்டும், அதுதான் வரலாற்றில் இருந்து இந்த நாடு கற்றுக்கொண்ட பாடமாக ஆக வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.